வெல்கம் டு sisters.com தமிழ். நம்ம இன்னைக்கு ப்ரெட்டை வச்சு செய்யக்கூடிய ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய புது புது வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இன்ஸ்டன்ட் ஜாமுன் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அதே டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஜாமுன் தான் நம்ம இப்போது செய்ய போகிறோம். அதுவும் வெறும் ப்ரெட், பால், சர்க்கரை மூணே விஷயத்தை வச்சு. பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, தொடம் போதே அப்படியே உடஞ்சி போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப மிருதுவான ஒரு சூப்பர் ஜாமுன் தான் இது. வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒயிட் ப்ரெட்டு 6 துண்டுகள் எடுத்துருக்கோம். 1 கப் சர்க்கரை, பால் காய்ச்சி வச்சோன்னா மேலே வந்து மலாய் அப்படின்னு சொல்லுவாங்க பால் ஆடை, அதோட சேர்ந்த பால் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இப்போது இந்த ப்ரெட்டை வந்து சைட்ஸை கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌன் போர்ஷன்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம ப்ரௌன் ப்ரெட்லேயும் செய்யலாம். கொஞ்சம் கலர் டார்க்காக வரும் நம்ம ஜாமுன். இது வந்து நல்லா பொன்னிறமாக வரும் அந்த கோல்டன் ப்ரௌனில். இந்த இதுவும் வேஸ்ட் ஆக போகிறதுல அதை வச்சு நம்ம வந்து ப்ரெட் கிராம் செஞ்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த சைட்ஸ் ரிமூவ் பண்ணப்பட்ட ப்ரெட்டை எடுத்துக்கலாம். இது வந்து பேக்கரி ப்ரெட்டுன்றதுனால அப்படியே ரஃப்பாக சப்பனா போதும், மிக்ஸி போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் சப்போஸ் கம்பெனி ப்ரெட், அதாவது சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அது இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த ப்ரெட் எடுத்திங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதையும் நீங்கள் மிக்ஸிலாம் போடணுன்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த ஏடோடு சேர்ந்த பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து இந்த மலாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் ஆடை இதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க, ஏன்னா ப்ரெட்டுக்கு ப்ரெட்டு டிஃபர் ஆகும். நான் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் பால் ஆடையோடு சேர்த்து பிசைஞ்சிட்ருக்கேன். நிறையவும் பால் சேர்த்துடாதீங்க. இந்த அளவுக்கு டைட்டானதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். அதே பாத்திரத்தில் இப்போது தண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்தே பிசைஞ்சிக்குவோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் சேர்த்துடாதீங்க. ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் ஜாமுன் வந்து சரியாக வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போது இன்னொரு ஸ்பூனை ஆட் பண்ணிக்கிறேன். நான் மொத்தமாக இப்போது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சாண்ட்விச் ப்ரெட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிசைஞ்சிக்க வேண்டியது தான். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி வச்சுருவோம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த ஜாமுனை நமக்கு வேண்டிய ஷேப்பில் உருட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பால் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஓவல் ஷேப் வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். இங்கே பாருங்களேன், ஒரு கிராக்கு கூட இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக, எவ்வளோ சீக்கிரமாக, எவ்வளோ அழகாக பால் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இது மைதா தானே ஆக்சுவலாக, அதனால் வந்து நல்லா தான் வரும். சொல்லப்போனால் அந்த இன்ஸ்டன்ட் ஜாமுனில் பண்ணும் போது கூட நமக்கு கிராக்ஸ் வரும், சம்டைம்ஸ் டைட் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது சூப்பராக வரும். நம்மளுடைய சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏலக்காத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 லெமனை புழிஞ்சிக்கிறேன். கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக, இது ஆப்ஷனல் தான், இது எல்லாமே செய்யலாம். இப்போ நம்மளோட எண்ணெய் வந்து சூடாகி ரெடியாக இருக்குது. இந்த டைமில் தீயை வந்து குறைச்சிக்கிட்டு இதை சேர்த்துக்கலாம். பாருங்களேன், உங்களுக்காக திருப்பி கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பாலில் எந்த பக்கமும் கிராக் இருக்காது. இப்போ மட்டும் இல்லை, இது பொறிச்சு எடுத்து ஜீரால ஊறினதுக்கப்புறம் கூட கிராக்கே இருக்காது. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது யார் வேணால் செய்யலாம். அதை விட முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சீப் ரேட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். ப்ரெட்டு 2 பேக்கெட் வாங்கினீங்கன்னா போதும், தீபாவளிக்கு ஜாமுன் ரெடி. போட்ட உடனே கரண்டி வச்சு திருப்பிடக்கூடாது. கொஞ்சம் அது கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா திருப்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொன்னிறமாக வந்திருக்கு அப்படின்னு. ப்ரெட்டில் ஜாமுன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாத்தனார் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி
நிஜமாவே அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் அந்த இன்ஸ்டன்ட் ஜாமுன் பேக்கெட் வாங்குறதையே விட்டுட்டேன். நம்மளோட ஜீரா ரெடியாக இருக்குது, ஜாமுனும் ரெடியாக இருக்குது. இப்போ அந்த ஜாமுனை இதில் சேர்த்துடலாம். இது எப்போ வேணுமோ சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு பேக்கெட் பிரெட் இருந்தால் போதும், மீது எல்லா பொருளும் வீட்டில் இருக்கிற பொருள் தான். இன்ஸ்டன்ட் கிடைக்கல அப்படின்னா கவலையே தேவையில்லை, ஒரு பேக்கெட் பிரெட் இருந்தால் போதும், அது எப்பயுமே அவைலபிள் இருக்கும். நம்மளால் அதை சட்டுன்னு செஞ்சிட முடியும். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஜீராவை உறிஞ்சி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒரு கிராக் கூட கிடையாது, இதில் எதுவுமே உடஞ்சியும் போகாது, அதே மாதிரி டைட்டாகவும் இருக்காது. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது நீங்கள் வந்து ப்ரெட்டில் செஞ்சீங்க அப்படின்னு. டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் தீபாவளி பலகாரங்கள் நிறையவே இருக்குது. அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், மறக்காமல் போய் பார்த்து நீங்களும் செஞ்சு இந்த தீபாவளியை அசத்துங்க. வாங்க நம்ம செஞ்ச ஜாமுனை டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. அப்படியே வாயில் போட்டவுடனே கரையிற மாதிரி இருக்கும். நல்லா உள்ளே வரைக்கும் ஜீரா ஊறி இருக்கு. இந்த தீபாவளிக்கு ப்ரெட்டை வாங்கி ஜாமுன் செஞ்சு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அனைவருக்கும் sisters.com தமிழ் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அன்புடன் சமைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.